23 பாசுரம். மாறி மலை முழங்கில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவு தீவெடித்து வேதிமையில் பொங்க எப்பாடும் பேர்ந்துசரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயிலில் இன்றும் இங்கனே போந்தருடி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோ ரெம்பாவாய். ஒரு அற்புதமான பாசுரம். மாறி மழைக்காலம். இந்த மழைக்காலத்திற்கு ஒரு தனி கௌரவம் உண்டு. முனிவர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கும் பரிம்பராஜகர் என்ற பெயர் உண்டு. விலங்கிற்கு மூ பரிபராஜகர் என்று சொன்னால் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் ஊர் ஊராக சஞ்சரித்துக் கொண்டிருப்பவர்கள், ஆங்காங்கே சிஷ்யர்களுக்கு ஹிதோபதேசம் பண்ணிக்கொண்டு இருப்பவர்கள், சிஷ்யர்கள் அளிக்கின்ற பிக்ஷையினாலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவ்வளவு பொருள் சொல்லணும் பரிபராஜகர். அந்த பரிபராஜகர்கள் ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு மேல் தங்கக்கூடாது என்பது விதி. அப்படி வாழ்கின்ற அவர்கள் கூட 4 மாத காலம் சாதுர்மாச சங்கல்பம் என்று இந்த மழை காலத்திலே ஓரிடத்திலே தங்கியிருக்கலாம். ஆகவே மாறி காலம் சாதுர்மாச சங்கல்பம் என்பது 4 மாத காலம் ஆச்சாரியன் தங்கி இருப்பதற்கு வசதிகளை சிஷ்யர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பதை நினைவூட்டும் காலம். இந்த மழை காலம் இருக்கிறதே சக்கரவர்த்தி திருமகன் எம்பெருமான் வாலிபதத்திற்கு பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து, அப்பா இப்பொழுது மாரிக்காலம், மாரிக்காலம் முடியும் வரையில் நீ ராஜபோகத்தை அனுபவித்துக் கொண்டிரு, மாரிக்காலம் முடிந்தவுடனே நீ வந்து எனக்கு உதவ வேண்டும் என்று சுக்ரீவனுக்கு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அனுமதித்த காலம். இந்த மாரிக்காலம் என்பது அரசர்கள் கூட போர் செய்ய மறுத்த காலம். மழையினால் பாதிப்பு ஏற்படும் என்பதனாலே இந்த மாரி. இந்த மாரி காலத்திலே சிம்மங்கள் எல்லாம் குகையிலே படுத்திருக்குமாம். அது மலை முழங்கில் மலை குகை இருக்கிறதே அது. எம்பெருமான் நிசிம்மாவதாரத்தை குறிப்பிடுகின்ற ஆச்சரியமான பாசுரம். மலை குகை அகோபிலம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மிகப்பெரிய குகைக்குள்ளே இந்த மழைக்காலம் முழுவதும் எம்பெருமான் எப்படி இருப்பார் தெரியுமோ, மண்ணி கிடந்து உறங்கும். மண்ணுகள் என்று சொன்னால் தன்னுடைய பேடையோடு பெருமையோடு இருத்தல், அழகில்லேன் இணையும் என்று அதன் மேல் மங்கை உரை மாள்வா என்று திருவேங்கட உடையானை மங்களாசாதனம் பண்ணுகிறோம். ஆனால் பிராட்டியை கனப்பொழுதும் விடாது இருப்பவர் லக்ஷ்மி என்று சம்பந்தான். பிராட்டியோடு இருக்கும்பொழுதுதான் அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். மண்ணி கிடந்து உறங்கும், அதாவது தான் தன் நிலையை மறந்து இப்பொழுதுதான் நாம் ஓய்வெடுக்கும் காலம் என்று உறங்குகின்ற நிலையிலே. இதற்கு முன்னமெல்லாம் அறிதுயில், இப்பொழுது கிடந்து உறங்குதல். அழகான தமிழ். அறிதுயில் என்பது உட்கார்ந்து தூங்கலாம், நம்ம கிடந்து உறங்கும், தன்னை மறந்து இந்த குகையிலே படுத்து உறங்குகின்ற இது சாதாரணமானதா. சீரிய சிங்கம் என்ன சீரியம், என்ன உயர்வு, சிம்மத்துக்கு என்ற தனி உருவம், சிம்மத்துக்கு என்ற தனி கம்பீரம், சிம்மத்துக்கு என்ற தனி குரல் பலம், இவை பொருந்திய சிங்கம், சீரிய சிங்கம். அதுவாகவே மாரிகாலம் முடிந்துவிட்டது என்று எழுந்து வர வேண்டுமே தவிர
சிங்கத்தின் குகைகளிலே சென்று அதை எழுப்புவார்கள் யாரும் இல்லை. ஆகவே அறிவுற்று நாம் உறங்கிய காலம் போதும், சாத்திர மாதம் முடிந்து விட்டது என்று ஆச்சாரியர்கள் 4 மாதங்களுக்கு புத்தகம் என்று சொல்லி ஊர் ஊராக சொல்லுகின்ற நிலை அறிவுற்று. இனி 8 மாத காலம் நாம் உழைக்க வேண்டியிருக்கிறது என்று அறிவுற்று, இனி 8 மாத காலம் நாம் பின்பமாகவே நடமாட வேண்டும் என்று அறிவுற்று, அப்படி எழுந்ததற்கு அடையாளமாக தீ வெடித்து எம்பெருமான் கண்களை வெடிக்கிறான். கண்களிலே நெருப்பு கலர், சிம்மத்தினுடைய கண்கள் இருக்க ஜப ஜபர் இருக்கும். அப்படி தீ வெடித்து எழுந்த உடனேயே சிம்மம் ஒரு காரியம் ஒன்றுமாம், இடது மயில் இருக்கிறது அல்லவா, வேலி மயில் பொங்க அந்த பிடரி இருக்கிறது அப்படி தலையை அசைத்து திசை முழுவதிலும் பரவுமாம். எப்பாலும் சேர்ந்து எல்லா திசைகளிலும் சிம்மத்தினுடைய பிடரிதான் இருக்கும். அண்மையிலே சிங்கப்பெருமாள் கோவில் என்று ஒரு சன்னதிக்கு போயிருந்தோம். அந்த 28 இதற்கு பாடல் ஆசிரியர் பெயர், இந்த பெயர் வருவதற்கு என்ன காரணம் சொன்னேன், படலம் என்றால் விரிந்து கிடப்பது, எம்பெருமானுடைய பிடரி விரிந்து கிடக்கிறது, அதுவே மலையாக இருக்கிறது. ஆகவே நிசம்மனுடைய பிடரி மலையாக இருப்பதனால் இதற்கு பாடலாத்திரி என்று பெயர். குகைக்குள்ளே எம்பெருமான் இருப்பான், மிக பயங்கரமான தோற்றம், இந்த கண்களிலே தீ விழிக்கிறது என்பதை அங்கே பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த எம்பெருமானுடைய நெற்றியிலே ஒரு கண் இருக்கிறது. நெற்றி கண்ணை அர்த்தகர் வேண்டியவர்களுக்கு மட்டும் எம்பெருமானுடைய திருமண் காப்பை அகற்றி இதை பாருங்கள், இதை பார்த்தால் உள்ளிருந்து நெருப்பு ஜோலை வருவது போல இருக்கும். வேலி மயில் போங்க எப்பாலும் பெயர்ந்து உதவி, நடையிலே ஒரு கம்பீரம், ஊரை நிமர்ந்து உடம்பை நீட்டி தான் எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவர்களும் நீட்டி நிமர்ந்து, நான் உறங்கிய காலம் முடிந்து விட்டது, விழித்துக் கொள்ளும் காலம் வந்து விட்டது, இது மாரசி மாதம் அல்லவா, எனவே மூடி நிமர்ந்து புறப்படுவதற்கு முன்னால் முழங்கி புறப்பட்டு ஒரு இடி போன்ற கர்ஜனை, சிம்ம கர்ஜனை என்று சொல்வார்கள். எம்பெருமான் நிர்மாவதாரத்தை கம்பன் எழுந்துவதை ரசிக்க வேண்டும். இரண்டு கேட்கிறார், உடல் தெய்வம் இந்த சூழலே இருக்கிறாரா என்று பிரகலாதனை பார்த்து சூழ்நிலை இருக்கிறார், சாணிலும் உடல் ஒரு அறுவை தர கூறிட்ட கோணிலும் உடல் என்னென்று சூழலும் உடல் இந்த தூணில இருக்கிறாரா, இருக்கலாம், அறந்து இட்ட தூணை அவன் தட்ட அங்கு, அந்த தூணை சிவு தட்டினான், சிரித்தது செங்கட்சியம், தட்டின உடனேயே ஒரு பயங்கரமான அட்டகாசமான சிதாபட்ட பீகனே தான் போயிக்கணும், கரபச அட்டகாச பயங்கரமான ஒரு சிரிப்போடை சிரித்தது செங்கட்சியம், தான் இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குரலை வெளிப்படுத்தினான். நிகழ்ச்சியோ நான் இருக்கிறேன் என்பது என் குரலை வைத்துக் கொண்டு புரிந்து கொள் என்று குரலினாலே அட்டகாசமான சிரிப்பினாலே முழங்கி புறப்பட்டு அவன் எதுமே இல்லை, யாரடாத்தாய் சொன்ன அறிகுறோ வீரடா போதாதென்று நெடுந்தறி நேரினாயோ போரடா பொறுமையாயின் புறப்படு புறப்படு என்றான். இருப்பார் கடலிலே இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய அரண்மனையில் என்னுடைய மண்டபத்தில் என்னுடைய தூணில் புரிந்து கொண்டிருக்கிறாயா, நான் போரிடுவதற்கு தயாராக இருக்கிறேன், புறப்படு புறப்படு
தெரிந்த உடனேயே இவன் அடங்கி இருக்க வேண்டும். எம்பெருமானை போருக்கு புறப்படு என்று அழைத்தான். எம்பெருமான் பார்த்தான், பக்தன் அழைக்கும் பொழுது பரவாயில்லை, இவன் என்ன இல்லை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவன் அழைக்கும் பொழுது நான் செல்லவில்லை என்று சொன்னால் இல்லை என்பதை சத்தியமாக்கி விடுவான். எனவே எம்பெருமான் அந்த தூளிலிருந்து வெளிப்பட்டு அவன் தெரிவதற்கு காரணமான வரம் பவம் எல்லாவற்றையும் அழைத்தான். போதனமா போலே அப்படி நிதமாவதாரம் பயங்கரமான ஒரு தோற்றம். அந்த நிசுமாக நீ வர வேண்டும். உடனே பெருமான் மற்ற ஆக்ரோகத்தோடு வரணா என்று கேட்டதாம். பூவண்ணா, உனக்கு நிமிரவும் தெரியும், கர்ஜிக்கவும் தெரியும், ஆனால் நாங்கள் எல்லாம் பெண்கள், உன்னுடைய அடிமைகள், உன்னுடைய பக்தர்கள். நீ எங்களுக்கு எப்படி வர வேண்டும் தெரியுமா? உன்னுடைய அழகான அந்த நீல நிற மேனியோடு வர வேண்டும். நீ சிம்மம் என்பதற்காக எப்பொழுதுமே சிம்மமாக வந்து விடாது. நீ பூவை பூவண்ணன், கருமீத மலரை போன்ற மென்மையானவன். அப்படிப்பட்ட மென்மையானவன் நீ பூவை பூவண்ணா, உன் கோயிலிருந்தும் இங்கனே போந்தருளி. அவன் வேகமாக அழைத்தான், நாங்கள் உன் அடியார்கள், எங்களுக்கு வேகம் வராது. இறை அடியவர்களுக்கு வேகம் வரக்கூடாது. எனவே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய திரு கண்ணதியிலிருந்து மெதுவாக நடந்து வர வேண்டும். உனது நடையை பார்த்து நாங்கள் ரசிக்க வேண்டும். சிம்ம நடை, வீர நடை போன்ற நடைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லையே. தேவாதிராஜா, நீ சாதாரணமாக நடந்தவர்வது போல, பொய்யாளியிலே ரங்கநாதன் வருவது போல நீ வர வேண்டும். இங்கனே போன்றவர்களி. உடனே எம்பெருமான், எங்கே பாரணம்? உமக்காகவே ஒரு ஆசனம் வைத்திருக்கிறோம், போப்புடைய சீரிய சிங்காதனம். சாதாரணமானதில்லப்பா, உனக்கு மூன்று சிம்மாசனங்களும் உண்டு. சக்கரவர்த்தி திருமகனாக நீ முடிசூட்டி கொண்ட பொழுது ராமாவதாரத்திலே ஒரு சிம்மாசனம் இருந்தது. கிருஷ்ணாவதாரத்திலேயே உனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் ஆயர்கள், தேவேந்திரமான சேர்ந்து. அப்பொழுது சிம்மாசனம், முதலிலே சிம்மாசனம், கோவிந்த பட்டாபிஷேகம், சீரிய சிம்மாசனம். இப்பொழுது நாங்கள் அமைத்திருப்பிருக்கிறதே கோப்புடைய சீரிய சிங்கம். என்ன கோப்புன்னா, பக்தி என்னும் கோப்பை உடைய இந்த சிம்மாசனம். நீ பக்தி சிம்மாசனத்திலே எழுந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து இந்த சிம்மாசனத்திலே இருந்து உட்கார்ந்து கொண்டுதான் அர்த்தம். இருந்தா உட்கார்ந்து கொண்டு அர்த்தம். ஒரு சமயம் ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் புலவர் வந்தார். இந்த யாழ்ப்பாணத்துல தமிழ் பேசுறது கஷ்டம், அப்புறமான தமிழ், எனக்கு என்ன சுத்தமான தமிழ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் திருநெல்வேலி. இப்ப நம்ம தமிழ்னா ஐயோ பாவம் தமிழ், இங்க பாக்கணும் யாழ்ப்பாணத்துல. அவர் தமிழ் புலவர் கூட்டத்துல பேசுகிறார், நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆரம்பித்தார். இங்க உட்காந்துருக்கா, நம்மளாம் ஒன்றா இருக்கானா, எல்லாமே செத்தா போயிட்டோம் அப்படின்னா அவருக்கும் கோபம். இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த எளிய தமிழ் கூட தெரியாத உங்களிடம் தமிழ் பேச வந்தேனே, அது என்னுடைய தவறு, வருகிறேன். இருத்தல் எம்பெருமானுக்கு இருத்தல் கிடத்தல் நிலைகள் உண்டு. நிற்றல், இருத்தல், கிடத்தல், உட்கார்ந்திருத்தல் போன்ற நிலைகள் எல்லாம் உண்டு. எனவே இருந்து அமைதியா இருக்கணும். சிங்கம் வந்த மாதிரி வராத போக்குடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து. ஏன் இங்க உட்கார்ந்து பேசணும்னு கேட்கிறேன்னு கேட்டா, அந்த பீடத்துக்கு ஒரு மரியாதை உண்டு. இன்றைக்கு கூட உபன்யாசங்கள் நடைபெறுகிற இடங்கள்ல வியாச பீட்டம் அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அந்த வியாச பீடத்துல உட்கார்ந்துட்டு கர மாதிரியா தமிழ் வரும்.
அவை அந்த பீடத்திலே எழுந்தொண்டிருக்க வேண்டும். சிம்மாசனத்து இருந்து ஏன் இவ்வளவு நிர்பந்தப்படுத்துவோ அப்படின்னு கேட்டான் என் விதமா. உன்னுடைய வார்த்தை எல்லாம் எங்களுக்கு தெரியும். கடற்கரையிலே ஒரு வார்த்தை சொன்னாய், மித்திர பாவேல சம்பிராப்தம் நத்தியதேகன் கதஞ்சனா சகதேவ பிரபன்னாய தவாத்மி திசிகரத்தை அபயம் தரப்புதரிய ததாமையே தத்வசம்மம என்று கடற்கரையிலே விபீஷணனுக்கு ஒரு வார்த்தை சொன்னாய். அதுபோல் அல்ல இது. தேத்தத்திலே ஒரு வார்த்தை சொன்னாய், சர்வதன்மான் பரித்தியமாம் ஏக்கம் சரணம் பிரதா அகந்தான் சர்வபாரிய மோட்ச இஸ்லாமிய மாசுகா என்று. அந்த வார்த்தையை எங்களுக்கு தேவை இல்லை. ஏனென்றால் அவைகள் எல்லாம் உத்தரவு போடுவது போல் இருக்கிறது. எங்களோடு சகஜமாக பேசுகின்ற நிலை வேண்டும். நீ உத்தரவு போடுவதற்காக இருக்கக்கூடாது. ஆகவே இங்கே கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து அமைதியாக இருந்து யாம் வந்த காரியம், உன்னுடைய பக்தர்களாகிய யாம் வந்த காரியம், நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று உனக்கு தெரியும். உன்னிடம் எதையும் கேட்டுப் பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆராய்ந்து மிகப்பெரிய உண்மை இருக்கு. நமக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். தெரியாதுன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஸ்தா கர்மே வசனை செய்ய சைவ காமோபோகு எத்யத்பவ்யம் பவது. அவன் பூர்வ கர்மனு ரூபம் ஏதத்து பிராப்தியம் பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேதி யுகதா நிச்சலா பக்தி வஸ்து. என்னப்பனே நிரந்தரமான பக்தி விருந்த இறந்துரைப்பருண்டு வாழிய மனிர் நிரத்தமா பரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாக மண்ணுகி பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் வந்த காரியம் யாம் வந்த காரியம் என்ன என்று உனக்கு தெரியும். எனவே ஆராய்ந்து நாங்கள் கேவலம் உண்டிக்காகவும் உடைக்காகவும் வரவில்லை. லௌகீக விஷயங்களை கருதி உன்னிடம் வரவில்லை. காரணம் இவைகள் எல்லாம் நஷ்யமானவைகள், அழியக்கூடியவைகள். அழியக்கூடியவைகளை கேட்க நாங்கள் வரவில்லை. ஆராய்ந்து பார். பனிக்காலம், பனியிலே வந்திருக்கிறோம். பெண்கள் வந்திருக்கிறோம், இளப்பெண்கள் வந்திருக்கிறோம். 30 நாட்களாக வந்திருக்கிறோம். உன்னை தேடி வந்திருக்கிறோம், பாடி வந்திருக்கிறோம், புகழ்ந்து வந்திருக்கிறோம். இத்தனையும் எதற்கு தெரியுமா? ஆராய்ந்து நன்றாக ஆராய்ந்து பார். நாங்கள் எதையும் கேட்க போவதில்லை. ரொம்ப அருமையான வார்த்தைகள். எந்தெருமாங்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. அவனா பார்த்து அனுகிரகிச்சா உண்டு. வடமொழியோ தென்மொழியோ பேச்சாற்றலோ என் அப்பன் பரதன் அருளைய ஒன்றை தவிர நான் எதையுமே கொண்டு வரவில்லை. எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. ஆராய்ந்து அவர்கள் என் அப்பனே வரதா, எத்தனை நாட்கள் வாழ்கிறேனோ அத்தனை நாட்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ நன்கு புரிந்து கொண்டு உனது பணியை பணியாய் நாங்கள் கிடப்பதற்கு நீ அருள வேண்டும் என்று எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்தார்கள். இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய கம்பீரம், ஆச்சாரியின் கம்பீரம், ஆச்சாரியிடத்தில் நாம் வேண்டுவது இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது. அற்புதமான பாசுரம், முதன்மாவதாரத்தை நினைப்படுத்துகின்ற பாசுரம், ஆச்சாரியர்கள் புறப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற பாசுரம். இந்த பாசுரத்தினாலே நாம் ஆச்சாரிய பக்தி உடையவர்களாய் எத்யத் பவ்யம் பவது எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆச்சாரிய பக்தியும் பகவான் பக்தியும் நமக்கு வேண்டும் என்று பிரார்த்திப்போம்.